திரு மணிகண்டன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். உச்ச நீதிமன்றம் போய் அங்கிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு நகர்ந்திருக்கு. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தள்ளி போவதால வேட்பாளர் அறிவிப்பையும் தள்ளி போட வேண்டிய நெருக்கடி உங்கள் அணி உங்கள் தரப்புக்கு வந்திருக்கா? நியூஸ்18 தமிழ்நாடு நேயர்கள், நெறியாளர் தம்பி, சக விருந்தினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். சார், என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? சார், கிளியரா இருக்கு, தொடர்ந்து பேசலாம். ரைட் சார், இப்ப இந்த இடையீட்டு மனுவை பத்தி நீங்க கேட்டீங்க சார். இடையீட்டு மனு அப்படிங்கிறது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்த காரணத்தினால திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு இடையீட்டு மனு போயிருக்காங்க. அதோடைய அடுத்த விசாரணை பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை அவங்க வச்சிருக்காங்க. நிச்சயமா அன்னைக்கு ஒரு 3 விடப்பாய்க்கு நடக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அப்பீலுக்கு போயிருக்காரு. அந்த பொதுக்குழு, கடைசியா நடந்த பொதுக்குழு செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. சோ பொதுக்குழு செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரலாம், அல்லது பொதுக்குழு செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல புதிய சிவில் நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே நீங்க வழக்கு போட்டுக்கிறீங்க, அதுக்கு நாங்க ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லி அதுக்குள்ள உங்க வழக்கு முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரலாங்க. ஆனால் உறுதியா ஏதாவது ஒரு தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இடைக்கால உத்தரவு ஏதாவது தேர்தல் கமிஷனுக்கு பிறப்பிப்பாங்க. அந்த மாதிரி இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா இரட்டை இலைச்சிகள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அதுல சந்தேகமே இல்ல. நானே இல்ல உடனே ஒண்ணு, நான் இந்த ரெண்டு தரப்பையும் தாண்டிக்க, முதல் முறையா ஒரு அதிமுக கட்சி தொண்டர்கள் மத்தியில திரு எடப்பாடி பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் ரெண்டு பேர்த்த பத்தி என்ன மாதிரியான ஒரு மதிப்பீடு இருக்கு அப்படிங்கறத சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் நான் அலோவ் பண்ணுங்க. தமாக போட்டியிட்ட அந்த இடத்துல அதிமுக போட்டியிட வேண்டும் என்று வலித்து அந்த சீட்டை கேட்டு பெற்றார் அதிமுகவினுடைய பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி போட்டியிட்டது உறுதி அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு. இரட்டை இலை சின்னம் உறுதியாக கிடைக்கும், ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் தனி சின்னத்தில் கூட போட்டியிட்டு அதிமுக வெற்றி பெற வைப்பது என்று ஒரு உறுதி எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்க. கிளைக்கழகம் முதல் தலைமை கழகம் தொடங்கி எம்எல்ஏ முதல் எம்பிக்கள் வரை செயற்குழு, மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள் அத்தனை பேரும் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. ஆளும் அரசை எதிர்த்து பாத்தீங்கன்னா கடந்த 20 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இவற்றை எல்லாமே செய்திருக்காரு. பிஜேபியோட அதீதமான நெருக்கமும் இல்லை, பகையும் இல்லாத அம்மா எப்படி ஒரு ஸ்டாண்ட மெயின்டைன் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட அவர் மெயின்டைன் பண்றாரு. 2 பொதுக்குழுவை மிக வெற்றிகரமா நடத்திருக்காரு. கட்சிக்காக தனது சொந்த செலவில் ஒரு சேனல் நடத்துறாருங்க. சொந்த மாவட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறாரு. சசிகலா தினகரன் விஷயத்த ஆரம்பத்துல என்ன நிலைப்பாடு, மணிகண்டன் இப்படி பட்டியல் போட்டா அது கட்சி பொதுக்கூட்டம் மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க நிறைய சொல்றீங்க, நீங்க 2 பொதுக்குழுவை வெற்றிகரமா நடத்தி காட்டிட்டாருங்கிறீங்க. பொதுக்குழுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. நீங்க சொன்னதை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் அவருக்கு மைனஸ் இருக்கு, அவர் என்னெல்லாம் கட்சிக்கு அநீதி இழைச்சிருக்கிறார் அப்படிங்கிற பட்டியல் ஓபிஎஸ்ஸும் தினமும் வாசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நான் அதை கடந்து கேட்கிறேன், வேட்பாளர் அறிவிப்புக்கு ஏன் இன்னும் தாமதம்? உச்ச நீதிமன்றத்துக்காக காத்திருக்கீங்களா, இல்ல பாஜகவுக்காக காத்திருக்கிறீங்களா? யாருக்காக ஒரு வேட்பாளரை போடுவதுல இவ்வளவு தாமதம், எதற்காக இந்த காத்திருப்பு? அவ்வளவுதான். நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன வருதுன்னு பாக்குறதுக்காக தான் காத்திருக்காங்களே ஒழிய, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு நான் ஏற்கனவே கடந்த நியூஸ் நடக்கும். ஒரே நிமிஷம் மணிகண்டன், உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காகவும் எதுக்கு காத்திருக்கணும்? நீங்க தான் யாருக்கும் பயம் இல்லை, துணிந்து களத்துல இறங்கிட்டோம்னா ஒன்னு இரட்டை இலை கிடைக்கும், இல்ல சுயேட்சை சின்னத்துல நீங்க நிக்க போறீங்க, அதுக்கு வேட்பாளரை போட்டு இப்பயே நீங்க அதற்கு அடுத்த நகர்வு ஆரம்பிச்சிடலாமே, ஏன் உங்களுக்கு அதுல என்ன ஒரு தயக்கம், இல்ல அதை கடந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? தயக்கமும் இல்லை, மயக்கமும் இல்லை, கலக்கமும் இல்லைங்க. இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர்களால் கண்டெடுக்கப்பட்ட சின்னம். ஒரு அதாவது நாளைக்குதான் வேட்புமனுக்கு தாக்கல் ஆக போகுதுங்கிறப்ப களப்பணி அங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சிட்டாருங்க. அங்க பூத் கமிட்டி போட்டாச்சு, தேர்தல் படிக்குழு போட்டாச்சு. தினமும் காலையில 7 சேலத்துல இருந்து புறப்பட்ட ஒரு போனா 10 மணி வரைக்கும் ஈரோட்டுல தங்கி தொண்டர்களை நிர்வாகிகளை முடுக்கி விட்டாரு. இவ்வளவு நடக்கிறப்ப இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணம், உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்துட்டா
என்ன காரணம் அதான் நீங்க தைரியமா களத்துல இறங்கிட்டீங்க, ஒன்னு ரெட்டை இலை கிடைக்கும் இல்ல கிடைக்காது, இதுக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கும் என்ன நீங்க தொடர்புபடுத்திக்கிறீங்க? சாதாரண மக்கள்கிட்ட கடந்த 40-45 ஆண்டு காலமா அறிமுகமான ஒரு சின்னம் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு வலிமை அப்படிங்கிறது எந்த தலைவருமே அதை கருத்துல கொள்வாங்க தம்பி, அத புரிஞ்சுக்கீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல எனக்கு எல்லாம் புரியுது, புரிஞ்சுதான் கேக்குறேன் மணிகண்டன். நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு, இன்னும் மாப்பிள்ள மட்டும்தான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன். மாப்பிள்ளையும் முடிவு பண்ணிட்டாங்க, கல்யாண மண்டபம் முடிவு பண்ணியாச்சு, முகூர்த்த தேதியே நாளைக்கு தாங்க தொடங்க போகுது, அதனால ஒரு தாமதம் இல்ல. நீங்க ஒரு 3-4 வேட்பாளர் அறிவிக்கலையே, 7-ஆம் தேதி ஒரு நியாயம் இருக்கும். பாஜக அதிமுக காத்து ஏற்கனவே மாதிரி வந்தால் போடு, வராட்டால் நீங்க எதிர்த்தால் எதிர்த்து, இப்ப பாஜக வேட்பாளரை அறிவிப்பதில் தாமதம் செய்யவில்லை. இல்ல இப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில வலிமையான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு. அந்த வலிமையான வேட்பாளர் இன்னும் உங்களால கண்டறிய முடியலையா, இல்ல அதுதான் காரணமா இருக்கா அந்த வலிமையான வேட்பாளருங்கிறது? ஒன்றுக்கு 2 நபர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மிக வலுவான வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதான் நான் இன்று மாலை கேள்விப்பட்டேன். உச்ச நீதிமன்றம் 2 நாட்கள் தான் இருக்குது, 3 என்ன மாதிரி இடைக்கால உத்தரவா இந்த தீர்ப்பு கொடுக்க போதாங்க பாத்துக்கிட்டு அதை அடிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய இது. அதே சமயத்தில் அவங்க ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விடுதலைனா நாளையே கூட இங்க வச்சு மாதிரி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, 2 வேட்பாளர் பேசப்படுகிறது, முன்மொழியப்படுகிறது, பரவலா பேசப்படுகிறதுன்றீங்க, அந்த வேட்பாளருக்கு இன்னும் பாஜக டிக்கெட் அடிக்கலையா, அதனால எதுவும் காத்திருப்பு நடக்குதா? சார், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், அதாவது ஜனசதா ஏசி நின்றுட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தள்ளிட்டு போய் வேலை லைனை செட் பண்ணுவாங்களா, அந்த வட்டி ஒரு நின்றுட்டு எந்த வட்டியில் ஏறதை பாஜக தீர்மானிக்கு ஏறாவிட்டாலும் அதை பற்றி வருத்தத்தை ஏசி ஏற்றா 39% தான் இருக்குது. இன்னைக்கே ஏறிக்கிட்டா ஒரு 10-12% உங்களுக்கு கிடைக்கும், இன்னைக்கு விட்டுட்டு 2000 ஏற்றா சாரி ட்ரெயின் ஃபுல் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு 10-12% கிடைக்கும், 2024 வந்தா நிச்சயமாக கிடைக்காது. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு கண்ணன், இபிஎஸ் தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்காக காத்திருக்கிறோம், அந்த தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் சொல்லிட்டாங்க, இப்ப ஓபிஎஸ் தரப்பு யாருக்காக காத்திருக்கு, பாஜகவுக்காகவா? நிச்சயமாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூட்டணி கட்சியையும் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது, பாஜகவையும் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது, மத்தியில் ஆளுகின்ற பாஜக தலைமையிலான தேசிய முன்னணி கூட்டணி இருக்கிறது, அவர்களையும் கலந்து ஆலோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. சரி, நாங்கள் தான் பிஜேபியை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது, ஒத்துக்கொள்கிறோம். ஆளுமை மிக்க தலைவர், அதிகாரமிக்க தலைவர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் காத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எதுக்கு காத்திருப்பு? நாங்கள் தனியாக சென்றுவிடுவோம். ஆனா அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு இருக்கிற வீரமும் விவேகமும் அண்ணன் பழனிசாமிக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் வேண்டிக் கொள்கிறேன். காத்திருப்புல நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஏன் காத்திருக்கிறீங்க, நீங்க பாஜகவுக்காக காத்திருக்க வேண்டிய கடப்பாடு ஏன் உங்களுக்கு இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்கிறேன். உங்க தரப்பு பதில நான் எதிர்பார்க்கிறேன், அவங்களை விமர்சனம் வைக்கலாம். ஏனென்றால் 4.5 ஆண்டு கால ஆட்சியை சிந்தாமல் சிதறாமல் காப்பதற்கு வழிநடத்துவதற்கு மிக முக்கிய பங்காற்றியது பாஜக. பிளந்து கிடந்த அதிமுகவை ஒன்றிணைக்கதில் மிக முக்கிய பங்காற்றியது பாஜக. தமிழகத்திற்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து கொடுத்தது பாஜக. காவிரி பிரச்சனையை தீர்த்து வைத்தது பாஜக. இப்படி பல தமிழகத்திற்கு தேவையான மிக முக்கிய பிரச்சனைகளை அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்து தீர்த்து வைப்பதிலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றுவதிலும் பாஜக மிகப்பெரிய பங்களிப்பை நம்மளுக்கு செய்திருக்கிறது. ஆக இது கூட்டணி கட்சிக்கான இடத்தில் நடந்த ஒரு தேர்தல். அந்த இடத்தில் இப்ப கூட்டணி கட்சியான தமாக இவர்கள் போய் நாங்கள் நிற்போம் என்று சொல்லல, தமாகவே ஒதுங்கி கொண்டது, எங்களால் இது முடியாது, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுங்கி விட்டார்கள்.